எல்லாருக்கும் வணக்கம். இந்த லாக்டவுன் பீரியடை பற்றி நம்ம நல்லாவே உணர்ந்தோம். அதாவது வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து நம்ம வெளியில் எங்கேயும் போகாமல் டிப்ரெஷன் ஆகி மன அழுத்தத்துக்கு போயிட்டு என்னடா அது வெளியே எங்கேயும் எப்படா வெளில வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு வந்து தள்ளப்பட்டோம். இந்த மாதிரி வந்து ஐசோலேட் ஆகி நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம வந்து இருந்தோம். அதாவது நம்ம நம்மளுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே கிடச்சிது, நமக்கு சாப்பாடு ஈப்பாடு எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிது. இருந்தாலும் நமக்கு வந்து எப்படி அந்த அவுட்டர் லைஃப்பில் போய் நம்ம கனெக்ட் பண்ணணும், நம்ம வந்து வெளி உலகத்துக்கு போய் நம்ம பழகணும், நம்ம வெளியில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தாட் நம்ம மனசுக்குள்ளே இருந்தது. அதனால லாக்டவுன்லேருந்து எப்படா வெளில வருவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தோணிட்டு இருந்தது. ஆனால் ஒரு ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட 43 வருஷமாக லாக்டவுன் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு. ஏன்னா வந்து 43 வருஷமாக வந்து தனிமையிலேயே வந்து வாழ்ந்துருக்காங்க. எந்த விதமான மனித தொடர்பும் இல்லாமல் அவங்களால இப்படி 43 வருஷம் வந்து தனியாகவே வாழ முடிஞ்சுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக தான் இருக்குது. அதாவது 1978 அப்போ ரஷ்யாவில் வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அந்த புவி சார்ந்து கண்டுபிடிக்கிற அந்த புவியில் இருக்கக்கூடிய மினரல்ஸை பற்றியோ அந்த புவியில் ஏதாவது வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ஓர் கிடைக்குது பெட்ரோல் வெல்த் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறத ஒரு டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யாவில் செர்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகமான பனி இருக்கக்கூடிய பகுதி இருக்குது, அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹெலிகாப்டரில் வந்து ட்ராவல் ஆகி போகிறாங்க. அப்படியே ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு லேண்டில் போய் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து ஃபுல்லாக பனியாக மூடி கிடக்குது, ஒரு பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது, எங்கேயுமே வந்து லேண்ட் பண்ணுறதுக்கான இடமே இல்லை. சரி ஏதாவது ஒரு இடத்துல லேண்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஒரு ரிவரோடைய பாதை வந்து பார்க்குறாரு. ஒரு ஆற்றோடைய அந்த பாதை வழியாகவே அந்த ஹெலிகாப்டர் வந்து ஓட்டிகிட்டே போகிறாரு. சரி இது இந்த ரிவர் எங்கெல்லாம் போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்தொடர்ந்து வந்து போகும்போது ஒரு நல்ல ஒரு சிவிலைஸ்டு பிளேஸாக தெரியுது. அதாவது வந்து பயிர்லாம் பண்ணியிருக்காங்க, மரங்கள்லாம் இருக்குது, ஒரு சின்ன குடிசை இருக்குது, பிளைனான ஏரியாவாக இருக்குது. அதாவது வந்து ரஷ்யாவில் செர்பியாவில் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து இது வரைக்கும் யாருமே பார்க்காத இடமா இருக்குது, இங்கே எப்படி யாரோ இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பைலட்டுக்கும் கூட வந்து அந்த ஜியாலஜிஸ்ட் டீமுக்கும் வந்து டவுட் வருது. சரி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் வந்து ஜியாலஜிஸ்ட் டீம் 3 பேர் வந்து இறங்குறாங்க. இறங்கி வந்து போய் பார்க்கும்போது தெரியுது ஒரு சின்னதாக வந்து ஒரு குடிசை போட்டிருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உள்ளக்கரங்க தான் பயிர் பண்ணி வச்சுருக்காங்க, கிரைன்ஸ்லாம் அந்த நிலக்கடலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பயிர் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. சரி இதெல்லாம் எப்படி இங்கே யார் இருக்காங்க, ஏன்னா வந்து இது மனித தொடர்பே இல்லாத ஏரியாவாச்சே, இங்கே யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. அப்போ அந்த குடிசைகளை பார்க்கும்போது ஒரு வயசான தாத்தா வந்து வெளில வர்றாரு, சத்தத்தை கேட்டு வெளில வந்து பார்க்கும்போது அதாவது கிழிஞ்சு போன சட்டை, அதாவது ஒரு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பார்க்கவே வந்து ரொம்ப நாளாக வந்து வறுமையில் இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்குது. நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஷ்யன் லாங்குவேஜ் கேட்குறாரு. அதே மாதிரி அவரும் என்ன பண்ணுறாரு, ரஷ்யன் லாங்குவேஜ் வந்து அந்த தாத்தா வந்து புரிஞ்சுக்கிறாரு. இது மாதிரி நான் வந்து இங்கே இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள கூட்டு போகிறாரு. உள்ளே பார்க்கும்போது அவருக்கு வந்து 4 பசங்க வந்து இருக்காங்க, 2 பையன் 2 பொண்ணு வந்து இருக்காங்க, மொத்தம் 5 பேர் ஃபேமிலி வந்து அந்த தனியாக அந்த கிராமத்தில் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஜியாலஜிஸ்ட் டீமுக்கு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு, ரஷ்யாவில் வந்து எப்படி நீங்கள் வந்து தனியாக நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வியப்புக்கு வந்து இதாக வராங்க. நாங்கள் போயிட்டு திரும்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியாலஜிஸ்ட் டீம் வந்து போயிட்டு திருப்பி வந்து வந்து நம்ம கூட காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போயிட்டு கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, ஏன்னா அது நம்மளால் ஏதாவது ஆபத்து அவங்களால வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காட்டி வந்து திருப்பி பார்க்கறதுக்காக வராங்க. டீம் என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு திருப்பி வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கூட கன்னையும் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வரும்போது அந்த ஃபேமிலி வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆள் வந்து அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு, இந்தமாரி நான் தான் வந்து கால் ஃப்ளைவோக் அப்படின்னு சொல்கிறது என்னோட பேர், நான் வந்து 1936 டைமில் வந்து இங்கே உடையாந்துட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ வந்து அவருடைய பொண்ணு 2 பொண்ணு 2 பையன் வந்து அவங்களுக்கு இருக்காங்க. அதில் வந்து கடைசி பொண்ணு வந்து அகஃபியா அப்படின்னு சொல்றது. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இவங்க தான் மனுஷன் உடல் நம்ம பேசக்கூடாது, மனுஷன் உடல் பேசுறது ரொம்ப ஆபத்தானது, இது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய பாவம், அதுதான் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளுடைய ரிலிஜனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் இது வெளி உலகத்தில் இருக்கவங்க யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு அழுவ ஆரம்பிச்சிது. இதை பார்த்த டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிஜாலிஸ் டீம் வந்து வெளில போயிடுறாங்க. வெளில போயிட்டு வந்து தனியாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. திருப்பி அந்த தாத்தா வந்து வராரு, இந்த பொண்ணு வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க வந்து ரொம்ப ரிலீஜியஸ் வைத்திருக்கவங்க, அவங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்ட்ரியை வந்து கேட்குறாங்க. அப்போ தான் வந்து அவர் சொல்கிறாரு, தாத்தா வந்து சொல்கிறாரு, நான் வந்து என் பேர் கார்ஃப், நான் வந்து 1936 டைமில் வந்து ரஷ்யாவில் வந்து அந்த ரிவால்யூஷன்லாம் நடந்து கவர்மெண்ட்லாம் மாறிச்சு, அப்போ வந்து நான் ரிலீஜியஸ் ஃபேத்தில் நானும் என் தம்பியும் வந்து இருந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து என்னோட தாடிலாம் வச்சுக்கிறதுக்கும் தடை போட்டாங்க, எனக்கு அதிகமான அந்த மதம் பற்றி எனக்கு இருக்கிறதெல்லாம் அதுக்கு வரியெல்லாம் விதிச்சாங்க. அங்கேருந்து வந்து என்னோட நான் வந்து தப்பிச்சு ஓடும்போது என்னுடைய தம்பியை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க, அங்கேருந்து நான் வந்து தப்பிச்சு இந்த காட்டுக்கு வந்து உடையாந்துட்டேன். அப்போ சில பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்படியே நான் தங்கிட்டேன் அப்படின்றது வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன பாத்திரம் வந்திருக்கு, அது கரண்டி நைஃபு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த வருஷம் ஆகவோ அதெல்லாம் துருப்பிடிக்க ஆரம்பிச்சு அதில் வந்து எதுவும் குக் பண்ண முடியாத அளவுக்கு வந்து போயிடுது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி
ராவா அப்படியே அதாவது வந்து ஒரு விலங்கு வந்து பிடிச்சி சாப்பிட்றது இல்லை வந்து கிரைண்ட்ஸ் வச்சு அப்படியே வந்து பச்சாவே சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேட்டையாடுறது அப்படின்றது ஒன்று இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அவங்கள்ட்ட கன்னும் கிடையாது ஒரு வில்லு அம்பும் கிடையாது, அதனால ஓடி ஓடிட்டே ஓடி ஓடி அந்த அனிமல் வந்து டயர்டாக்கி அதுக்கப்புறம் வந்து அதை பிடிச்சி வந்து சாப்பிட்ருக்காங்க. இதே மாதிரி தான் அவங்க வந்து வேட்டை இது வேட்டையாடியோ இந்த மாதிரி ஏதோ வந்து சாப்பிட்டுட்டு வந்து இருந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் 1961 டைம்ல தான் என்ன ஆயிருக்குன்னா இவங்களுடைய உடையாந்தப்ப இவங்க ஒய்ஃபு இவரு ரெண்டு பையன் மட்டும் இருந்திருக்காங்க. இவங்க ஒய்ஃப் வந்து 1961 ரொம்ப வந்து பஞ்சமாகி எதுவுமே கிடைக்காம உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து இல்லாமல் போயிடுது, கொஞ்சோண்டு தான் உணவுப் பொருள் இருந்திருக்கு, அதை வந்து என் பசங்க சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துறாங்க. அதாவது பசி அவங்களுக்கும் சாப்பிடணும்னு ஒரு இதுதான், ஏன்னா நம்ம பசங்களாவது சாப்பிட்டு உயிர் வாழ்த்துப்போம் நம்ம செத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி அந்த கார் அவங்க தாத்தாவோட மனைவி வந்து 1961 இறந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் வந்து அவர் சொல்லிட்டு வந்து வராரு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டைம் அதுக்கு முன்னாடி டைம்ல தான் ரெண்டு பசங்க வந்து பிறக்கிறாங்க. அப்போ 4 பசங்க தாத்தாவும் வந்து வாழ்ந்துட்டு இருந்துட்டு இருக்காங்க. அவங்க மனைவி இறந்த டைம்ல வந்து ஒரு கிரைன்ஸ் வந்து ஒரு 14 பயிர் வந்து கடந்துருக்கு, அதை திருப்பி வந்து போட்டு ஒரு 14 பயிரையும் வந்து 14-18 பயிரையும் வந்து வளைய வைக்கிறாங்க. வளைய வச்சு அதுலேருந்து ஃபுட்டை எடுத்து திருப்பி வந்து வாழ்றாங்க. இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்க டைம்ல 1978 டைம்ல இந்த ஜியாலஜிஸ்ட் டீம் போயிட்டு வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு டைம் ஓடிட்டுருக்க டைமில் திருப்பி அந்த ஜியாலஜி டீம் அடிக்கடி வந்து போகிறதால என்ன ஆயிடுதுன்னா அவங்க அந்த ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் ஆகிடுது. இருந்தாலும் என்ன பண்ணுறதுனா இவங்க கொடுக்குற பொருளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து வாங்கி சாப்பிட்றது கிடையாது, ரொம்ப வந்து பயப்படுறாங்க. ஏதாவது வந்து நமக்கு வந்து நம்மளுக்கு இதுக்கு பற்றுக்கு எதிராக வந்து போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உப்பு கொடுக்குறாங்க, அந்த உப்பை வந்து ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ரெட்டு ஜாம் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க, அதையும் வந்து கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்க டைம்ல வந்து டெலிவிஷன் எப்படியாவது எடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பாவம் மேட்ச்சு அவங்க டிவிலாம் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி எடுத்துகிட்டு வந்து வச்சு பிளே பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த டிவியை பார்க்கறது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அது டிவியை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பாவம் இதெல்லாம் நம்ம பண்ணது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இது இன் பிட்வீன் கேப்பில் கொஞ்சம் வருஷங்கள்லாம் போனதுக்கப்புறம் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஜியாலஜிஸ்ட் டீம் அவங்களோட ஃப்ரெண்டு இவங்களாம் வந்து இவங்களை பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அதில் இருக்கக்கூடிய வந்து அந்த தாத்தாவுடைய 4 பசங்களை 3 பசங்களுக்கு வந்து நிமோனியா கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி வியாதிலாம் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவங்க வந்து வெளியில் போகிறதும் கிடையாது, வெளி மனிதனுடைய தொடர்பே இல்லாமல் திடீர்னு அந்த மனிதனுடைய தொடர்பு ஏற்படும் போது இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாகிடுது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து வெளி உலக மனிதனோட தொடர்பில் வந்து இருக்கும், அதனால் நமக்கு பாடி வந்து சின்ன வயசுலேருந்து அடாப்ட் ஆகி இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து ஆனாலும் நம்ம பாடியாக வந்து எதிர்த்து போராடுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 43 வந்து அங்கே தனிமையில் இருந்துட்டு திடீர்னு வந்து மனுஷன் கூட பழகும் போது ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து வந்துடுது. அதில் வந்து 3 பசங்க வந்து இறந்துடுறாங்க. அந்த டிமிட்ரின்ற கடைசி பையன் வந்து அவனுக்கு வந்து ஜியாலஜிஸ்டில் ஒருத்தன் வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கான். எப்படியாவது வந்து நீ வந்துடு, நீ எப்படியாவது நம்ம ஹெலிகாப்டரில் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போகிறான், இங்கேயிருந்து நம்ம போய் ரஷ்யாவில் போயிட்டு மாஸ்கோவில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிடலாம், நீ வா அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு கடவுள் எவ்வளோ நாள் வீச்சிருக்காரோ அவ்வளோ நாள் நான் வாழ்ந்துட்டு போகிறேன், என்னாலாம் இங்கே இந்த இடத்த விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் உறுதியாக அதே இடத்துல இருந்து அங்கேயே வந்து இறந்துடுறான். கடைசியாக வந்து அந்த தாத்தாவும் வந்து 1988 வந்து அவரும் வந்து வயசாகி உணவு பசியின் மேலே அவரும் வந்து அதே அங்கேயே வந்து இறந்துடுறாரு. இப்போ வந்து அந்த ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமே இறந்து கடைசியாக அந்த அகஃபியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு பொண்ணு மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் வந்து வெளில வந்து அவங்களுடைய அதாவது அவங்களுடைய முன்னாடியே இருப்பாங்களா அவங்களுடைய மூதாதையர்கள் அவங்கள்ட்ட உன்னை சேர்த்து விட்டுறோம் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பகுதியில் ஒரு சாதாரண ஒரு குழு அமைச்சு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு இப்போ கூட அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடைசியாக 2018 அவங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, இப்போ வரைக்கும் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஒரு கட்டத்தில் ஒரு ஃபேமிலியே வந்து ஏதோ ஒரு பிரின்சிபல் ஒரு கவர்மெண்ட் எடுக்கும்போது அதனால பாதிக்கப்பட்டு அவங்க காட்டுக்கு விரட்டப்பட்டு திடீர்னு மனித தொடர்பு ஏற்படும் போது அதனால நோய் தொற்று ஏற்பட்டு இது மாதிரி ஒரு என்ன சொல்றது கடைசி 2 மனுஷன் இருக்கிற வரைக்கும் அந்த 2 மனுஷனுக்கு ஒத்துக்காது உங்களுக்கு, அது மாதிரி தான் அந்த உலகம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. அதனால இந்த மாதிரி இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விட்டுட்டு எப்படியோ நம்ம யூனிட்டா பாண்டா எல்லாருமே வந்து ஹியூமன் பீயிங் அப்படின்ற ஒரு இதுல வந்திருந்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி நிறைவு செய்கிறேன்.